Good morning students, in this video class we will study about bacterial, viral and phytoplasmal disease of rice. So already we seen about fungal disease of rice in our previous class. So in this class we will study about this in detailed manner. So first of all, bacterial leaf blight of rice, also called as BLB, caused by Xanthomonas oryzae. Xanthomonas oryzae, pathovar oryzae. So pathovar means is nothing but pathovar is nothing but subspecies of oryzae. So Xanthomonas oryzae pathovar oryzae is the causal organism of bacterial leaf blight of rice. There are three phases in bacterial leaf blight. First of all, crescent phase, it will infect the seedling stage of rice. So it will cause complete death of plants and also stunted growth. So next phase is leaf blight phase. It will infect the all the stages of crop. And it will produce wavy margins on their inner side, and also it can see the symptoms from tip to downwards. So like this, you can see these symptoms from tip to downward, and also from margin to midrib. So this is your bacterial leaf blight phase. So you can also see the wavy margins at inner side of the blight. So the typical symptom of bacterial leaf blight is it will produce V-shaped symptom and also wavy margins, wavy yellow color margins. So in severe stage, the infected region transformed into or discolored into straw color. So it will looks like straw color. நீங்க பாத்தீங்கன்னா straw வைக்க போற இப்படி எந்த கலர்ல இருக்குமோ அந்த கலர்ல மாறிடும், சரியா? So சோ அனதர் ஸ்டேஜ் இஸ் yellowing ஸ்டேஜ். ஸோ அது வந்து இங்கே உங்களுக்கு சிம்டம் நான் கொடுக்கல, அது வந்து லீஃப் எல்லோ கலரில் மாறிடும், லைக் டிஃபிஷியன்சி மாதிரி இருக்கும் அது, ஓகேவா? ஸோ தி சிம்டம்ஸ் ஆர் வாட்டர் சோக்குடு லீசன்ஸ், எல்லோ ஸ்ட்ரைப்ஸ் ஆன் லீஃப் பிளேட்ஸ் வித் வேவி மார்ஜின். ஸோ வேவி மார்ஜின்கிற வேர்டு கண்டிப்பாக வரணும். தென் லீவ்ஸ் வித் அண்டுலேட்டட் எல்லோ இஸ் ஒயிட் ஆர் கோல்டன் எல்லோ மார்ஜினல் நெக்ரோசிஸ். ஸோ அந்த அண்டுலேஷன் தான் போன ஸ்லைடில் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அண்டுலேஷன்ஸ் தெரியும், அந்த மார்ஜினில் அண்டுலேஷன்ஸ் இருக்கிறது தெரியும், ஓகேவா? ஸோ அப்பியரன்ஸ் ஆஃப் பேக்டீரியல் ஊஸ் தட் லுக்ஸ் லைக் எ மில்கி ஆர் ஒபேக் டியூ ட்ராப். ஸோ நமக்கு வந்து ஒரு ஹனி டியூ லைக் ஒபேக் ட்ராப்ஸ் வந்து நமக்கு ப்ரொடியூஸ் ஆகும் அட் இயர்லி மார்னிங். ஒரு 5 to 6 o'clock வந்து நீங்கள் அந்த ரைஸ் ஃபீல்டு பக்கம் போனீங்கன்னா, இஃப் இன் கேஸ் இட் இன்ஃபெக்டட் பை பேக்டீரியல் லீஃப் பிளட் மீன்ஸ் இட் வில் ப்ரொடியூஸ், என்ன ப்ரொடியூஸ் பண்ணும், ஒபேக் டியூ ட்ராப் ஆன் இன்ஃபெக்டட் லீவ்ஸ், சரியா? அந்த மாதிரி இருக்கும், இதை நீங்கள் பார்க்கலாம், சரியா? இதை எடுத்து நீங்கள் ஐசோலேட் பண்ணுறதுனால ஐசோலேட் பண்ணிக்கலாம். சிவியர்லி இன்ஃபெக்டட் லீவ்ஸ் டென் டு ட்ரை குயிக்லி அண்ட் இட் லுக்ஸ் லைக் ஸ்ட்ரா பைல்ஸ், ஓகேவா? லாஸ் இன் கிரைன் ஈல்டு மே பி அப் டு 60%. தி பேக்டீரியா காசிங் டிசீஸ் ஆர் ராட்ஸ். ஸோ ராட்ஸ் எப்படி பேக்டீரியா அண்ட் ஆல்சோ கிராம் நெகட்டிவ் நான் ஸ்போர் ஃபார்மிங், தெர் இஸ் நோ ஸ்போர் இன் பேக்டீரியா. தி சைஸ் இஸ் 1.2 × 0.3 × 0.5 µm, ஓகேவா? தே ஆர் சிங்கிள் அக்கேஷ்னலி இன் பேர்ஸ் பட் நாட் இன் செயின்ஸ். ஸோ இங்கே ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒன்று ரெண்டு என்ன இருக்கும், டபுளாக இணைஞ்சிருக்கும், பட் வந்து என்ன இல்லை, சைனா ஒரு சைனா இருக்காது, ஓகேவா? ஒரே சைனா இருக்காது, அதை பார்த்துக்கோங்க.
ஸோ அண்ட் இட் வில் ப்ரொடியூஸ் எல்லோ சர்க்குலர் ஸ்மூத் ஸ்பாட்ஸ் ஸ்மூத் காலனிஸ் ஆன் ஆர்டிஃபிஷியல் மீடியா. ஸோ இங்கே கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குன்னுட்டு. ஆல்சோ கான்வெக்ஸ் அண்டு விஸ் விஷிட். ஸோ கான்வெக்ஸ்னால் எப்படி இருக்கும், கொஞ்சம் அந்த காலனி வந்து உப்புன மாதிரி இருக்கும் சரியா, கொஞ்சம் மேடாக இருக்கிற மாதிரி இருக்கும் சரியா. ஆல்சோ விஸ்காசிட்டினா தெரியுங்க இல்லையா என்னென்னா ஜெலாட்டினியஸ் ஸ்டிக்கியாக இருக்கும் ஓகேவா. அந்த காலனிஸ் வந்து எப்படி இருக்கும்னா ஸ்டிக்கி அப்பியரன்ஸாக இருக்கும் ஓகேவா, ஸ்டிக்கி நேச்சராக இருக்கும். ஃபேவரபிள் கண்டிஷன்ஸ் ஆப்டிமம் டெம்பரேச்சர் இஸ் 28 to 35 டிகிரி செல்சியஸ். ஹை ரெயின்ஃபால் ஃப்ளட்டிங், ஹை ரெயின்ஃபால் இஸ் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் கேரக்டர் ஃபார் பேக்டீரியல் லீஃப் பிளைட். ஸோ நமக்கு பெரிய மழை எதாவது வந்துச்சுன்னா நமக்கு பேக்டீரியல் லீஃப் பிளைட் ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகும். கிளிப்பிங் ஆஃப் சீட்லிங்ஸ், ஸோ தி ஒன் ஆஃப் தி கல்ச்சுரல் மெத்தட் இன் ரைஸ் இஸ் கிளிப்பிங் டு அவாய்ட் தி எக்ஸ் ஆஃப் ஸ்டெம் போரர். ஸோ ஸ்டெம் போரர் என்ன பண்ணுன்னா எக்ஸை கொண்டு போய் ரைஸ் பிளான்ட்டுடைய டிப்பில் வச்சுட்டு வந்துடும் சரியா. நம்ம ஸ்டெம் போரர் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணணும், அட் தி டைம் ஆஃப் டிரான்ஸ்பிளான்டிங் வி ஹாவ் டு கட் தி ஆர் கிளிப் தி டிப்ஸ் இல்லையா. அந்த மாதிரி ஒரு கல்ச்சுரல் மெத்தடை நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அந்த கல்ச்சுரல் மெத்தட் பண்ணுறது நமக்கு எதுக்கு வினையாக போய் முடிஞ்சிருச்சுன்னா இட் காஸ் தி ஆர் இட் காஸ் தி பேக்டீரியல் லீஃப் பிளைட் டிசீஸ். ஸோ தி ஜாந்தமோனாஸ் ஒரேசே பேத்தோரோரேசே ஈஸிலி என்ட்ரன் டு தி பிளான்ட் த்ரூ திஸ் வூண்ட்ஸ் சரியா. அந்த கிளிப்பிங் பண்ணுற வூண்ட்ஸ் மூலிமா என்னாகுது ஈஸியாக பேத்தோஜன் என்ட்ரு ஆகிடுது. பிகாஸ் பேக்டீரியா மெயின்லி என்ட்ரஸ் த்ரூ வூண்ட்ஸ்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா. ஸோ கிளிப்பிங் அவாய்ட் பண்ணணும். ஸோ ஃபேவரபிள் கண்டிஷனில் கிளிப்பிங் எழுதிக்கோங்க. கொலேட்ரல் ஹோஸ்ட் சைனோடான் டாக்டைலான் லிரிசா ஹெக்ஸாண்ட்ரா சைப்ரஸ் அண்ட் பேனிக்கம் சரி, அதெல்லாம் நம்ம வந்து ரிமூவ் பண்ணணும். ப்ரைமரி ஸ்ப்ரெட் இஸ் த்ரூ இன்டர்னலி சீட்போன் பேத்தோஜன். ஸோ ஜாந்தமோனாஸ் ஒரேசே இன்டர்னலி சீட்போன் பேத்தோஜன் அண்ட் ஆல்சோ த்ரூ வீட்ஸ். செகண்டரி ஸ்ப்ரெட் த்ரூ இரிகேஷன் வாட்டர் அண்ட் ரெயின் ஸ்ப்ளாஷஸ். ஸோ ஒரு லீஃபில் பேக்டீரியா இருக்குன்னா அந்த லீஃப்லேருந்து இன்னொரு லீஃப்க்கு எப்படி போகும்னா த்ரூ ரெயின் ஸ்ப்ளாஷஸ், ரெயின் மழை பெஞ்சதுன்னா. அதனால தான் நம்ம சொல்கிறோம் ஹை ரெயின்ஃபால் இருந்துச்சுன்னா பேக்டீரியா ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ மேனேஜ்மெண்ட் க்ரோ ரெசிஸ்டன்ட் வெரைட்டிஸ் லைக் IR20, IR36, IR50, IR54, IR72, பொன்மணி, TKM6 இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். சோக்கிங் ஆஃப் சீட்ஸ் இன் ஹாட் வாட்டர் அட் 53 டிகிரி செல்சியஸ் ஃபார் 12 hours வில் எலிமினேட் சீட்போன் இன்ஃபெக்ஷன். ஸோ இன்டர்னலி சீட்போன்ங்கிறதால நம்ம வி கேன் கோ ஃபார் ஹாட் வாட்டர் ட்ரீட்மெண்ட். இட் வில் ரெடியூஸ் தி சீட்போன் பேத்தோஜன் ஓகேவா. ஸோ வந்து டெம்பரேச்சர் வந்து 53 டிகிரி செல்சியஸில் இருக்க மாதிரி பார்த்துக்கணும். அதிகமாக டெம்பரேச்சர் போச்சுன்னா சீடு வந்து முளைக்காது ஓகேவா. அவாய்டு கிளிப்பிங் ஆஃப் சீட்லிங்ஸ் வைல் டிரான்ஸ்பிளான்டிங், அவாய்டு எக்ஸஸ் நைட்ரோஜனஸ் ஃபெர்டிலைசர், அவாய்டு ஃப்ளட்டிங் ஆஃப் ஃபீல்டு. ஸோ ஃபீல்டு வந்து தண்ணி அதிகமாக விடக்கூடாது. ரிமூவல் ஆஃப் கொலேட்ரல் ஹோஸ்ட் அது வந்து எல்லாத்துலேயுமே நீங்கள் எழுதிக்கோங்க கல்ச்சுரல் மெத்தட்ஸ். ஸ்ப்ரே நீம் ஆயில் 3% ஆர் NSKE 5%. ஸோ இது வந்து உங்களுக்கு எப்போவுமே கான்ஸ்டன்ட் ட்வைஸ் அட் ஃபோர்ட் நைட் இன்டர்வலில் கொடுக்கலாம். ஃபோர்த் நைட்னா 15 days once ஓகேவா. ஃபோர்த் நைட்லேயே நீங்கள் இங்கே ஒரு வேர்ட் இருக்கு பாருங்கள், ஃபோர்த் நைட்லி மீன்ஸ் 15 days once ஓகேவா. ஸோ கெமிக்கல் அப்படின்னு போனோம்னா ஸ்ப்ரே ஸ்ட்ரெப்டோமைசின் சல்ஃபேட் அண்டு ஸ்ப்ரே ஸ்ட்ரெப்டோமைசின் சல்ஃபேட் ப்ளஸ் டெட்ராசைக்ளின் காம்பினேஷன் 300 கிராம் ப்ளஸ் காப்ராக்சிக்ளோரைடு 1250 கிராம் பர் ஹெக்டர் இஃப் நெசரி ரிப்பீட் 15 days later. ஸோ நமக்கு வந்து ஒரு தடவை ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்பி நமக்கு டிசீஸ் வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம், அதே கெமிக்கலை வந்து ரெக்கமெண்டேஷன் வந்து ரிப்பீட் பண்ணலாம் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் டிசீஸ் இஸ் பேக்டீரியல் லீஃப் ஸ்ட்ரீக் காஸ்ட் பை ஜாந்தமோனாஸ் ஒரேசே பேத்தோவார் ஒரேசிகோலா. ஸோ சப்ஸ்பீசிஸ் இஸ் டிஃப்ரெண்ட் ஒரேசிகோலான்னு வருது இதில் ஓகேவா. ஸோ தி சிம்டம் இஸ் இட் வில் ப்ரொடியூஸ் ஸ்ட்ரீக்ஸ் இன்பிட்வீன் தி வெயின்ஸ். ஸோ வெயின் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும், அதனால் அங்கே வந்து என்ன ஆகாதுன்னா பேக்டீரியா மூவ் ஆகாது ஓகேவா. அதனால் இட் வில் இன்ஃபெக்ட் தி இன்பிட்வீன் பிளேஸ் ஆஃப்
டூ வெயின்ஸ். ஸோ ரெண்டு வெயினுக்கு இடையில் நமக்கு இருக்கிற கேப்பில் இன்ஃபெக்ட் பண்ணுறதால இட் லுக்ஸ் லைக் ஸ்ட்ரீக்ஸ். ஓகேவா, ஸ்ட்ரீக் வரைஞ்சோம்னா, கோடு வரைஞ்சோம்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். ஓகேவா, ஸோ இதுக்கும் பேக்டீரியல் பிளேட்டுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகேவா, ஸோ இதுக்கான கண்ட்ரோல் மெஷர்ஸ், இதுக்கான பேக்டீரியா எல்லாமே வந்து லுக்ஸ் லைக் ஜாந்தோமோனாஸ் ஒரைசே பெத்தவரோ ஒரைசே. ஓகேவா, ஒரு சின்ன சின்ன டிஃப்ரென்ஸோடு இருக்கும், பட் வந்து மேனேஜ்மெண்ட் ஒரே மாதிரி தான். ஓகேவா, சிம்டம்ஸ் மட்டும் நல்லா பார்த்துச்சுக்கோங்க. இட் வில் ப்ரொடியூஸ் ஸ்ட்ரீக்கிங் சிம்டம். ஓகேவா, நெக்ஸ்ட் ஒன் இஸ் ரைஸ் துங்க்ரோ டிசீஸ் காஸ்ட் பை ரைஸ் துங்க்ரோ பெசிலிஃபார்ம் வைரஸ் அண்ட் ரைஸ் துங்க்ரோ ஸ்பெரிக்கல் வைரஸ். ஸோ தெர் ஆர் டூ வைரஸஸ் ஆர் தேர் அஸ் ஏ காசல் ஆர்கானிசம் ஃபார் ரைஸ் துங்க்ரோ டிசீஸ். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ரைஸ் துங்க்ரோ பெசிலிஃபார்ம் அண்ட் செகண்ட் ஒன் இஸ் ரைஸ் துங்க்ரோ ஸ்பெரிக்கல். ஸோ அதில் வந்து பெசிலிஃபார்ம் ஷேப்பில் ஒரு வைரஸ் இருக்குது, ஸ்பெரிக்கல் ஷேப்பில் ஒரு வைரஸ் இருக்குது. ஓகேவா, ஸோ துங்க்ரோ மீன்ஸ் டீஜெனரேட்டட் க்ரோத், க்ரோத் வந்து டீஜெனரேட் ஆகும். சிம்டம்ஸ் எக்ஸ்ட்ரீம் ஸ்டண்டிங். ஓகேவா, ரெடியூஸ்டு டில்லர்ஸ், டில்லர்ஸுடைய இது வந்து ரெடியூஸ் ஆகும். எல்லோயிங் ஃப்ரம் டவுன்வர்ட் அண்ட் இன்வர்ட் இன் லோவர் லீவ்ஸ், லீவ்ஸ் ஸ்டாண்ட் எரெக்ட். ஸோ ஒரு எரெக்டாக இருக்கும், வளைஞ்சி நெலிஞ்செல்லாம் இல்லாமல் எரெக்டாக இருக்கும். புவர் ரூட் டெவலப்மெண்ட், இன்ஃபெக்டட் பிளான்ஸ் டேக் லாங்கர் டைம் டு ஃப்ளவர் அண்டு மெச்சூர். ஓகேவா, பேனிக்கல்ஸ் ஆர் ஸ்மால் அண்டு ஸ்டெரைல். ஸோ பேனிக்கல் ப்ரொடியூஸ் பண்ணாலும் அதில் வந்து எப்படியா இருக்கும், ஸ்டெரைல் பேனிக்கல்ஸாக இருக்கும், பாலினேஷன் நடக்காது. ஓகேவா, ஸோ திஸ் இஸ் தி டிபிக்கல் சிம்டம் ஆஃப் ரைஸ் துங்க்ரோ டிசீஸ். இட் வில் ப்ரொடியூஸ் ஃப்ளேம் லைக் அப்பியரன்ஸ். சரியா, தூரத்துலேருந்து பார்க்கும்போது பேட்ச் பேட்சாக அந்த ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஃப்ளேம் லைக் அப்படியே நடுவில் தீப்பிடிச்சி எறிகிற மாதிரி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஃப்ளேம் லைக் அப்பியரன்ஸ். இட் வில் கிவ்ஸ் தி ஃப்ளேம் லைக் அப்பியரன்ஸ் அண்ட் ஆல்சோ இர்ரெகுலர் இன்ஃபெக்ஷன் இல்லையா. பாருங்கள், ஃபீல்டில் எங்கெங்கே இன்ஃபெக்ட் பண்ணியிருக்குன்னு, ஒரு யூனிஃபார்மாக இன்ஃபெக்ட் பண்ணாமல் அங்கங்கே இன்ஃபெக்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா, ஸோ ரைஸ் துங்க்ரோ வைரஸ் காஸ்ட் பை டூ வைரஸஸ் ரைஸ் துங்க்ரோ பெசிலிஃபார்ம் வைரஸ். ஸோ பெசிலிஃபார்ம் ஷேப்பில் இருக்கிறதால இது பெசிலிஃபார்ம் வைரஸ். ரெண்டாவது ஸ்பெரிக்கல் வைரஸ், மேலே பாருங்கள் ரவுண்டாக ஒன்று இருக்கு இல்லையா, க்ரீன் கலரில் ரவுண்டாக இருக்கிறது பெசிலிஃபார்ம் வைரஸ். ஸோ தீஸ் டூ கம்பைன்லி ப்ரொடியூஸ் தி ரைஸ் துங்க்ரோ டிசீஸ், மெயின்லி ட்ரான்ஸ்மிட்டட் த்ரூ க்ரீன் லீஃப் காப்பர். ஓகேவா, GLH. தி வைரஸ் கண்டெய்ன்ஸ் டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ அண்டு ப்ரோட்டீன் கோட், தட் இஸ் கேப்சிட். இங்கே இருக்கு பாருங்கள், கேப்சிட்னு எழுதியிருக்கோம். ஓகேவா, ஸோ நமக்கு வைரஸ்னால் என்ன இருக்கும்னு தெரியும், ஒரு நியூக்ளிக் ஆசிட் ப்ளஸ் ஒரு கோட் ப்ரோட்டீன் இருக்கும். சரியா, இதுதான் இதோடைய ஸ்ட்ரக்சர். ஸோ எதுக்கு சார் இங்கே ரெண்டு டைப் ஆஃப் வைரஸ் வருது அப்படின்னா, அதை நம்ம நெக்ஸ்ட் லைனில் பார்ப்போம். ஓகேவா, ஸோ ரைஸ் துங்க்ரோ பெசிலிஃபார்ம் வைரஸ் இஸ் ஏ டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ வைரஸ் ஃபவுண்ட் போத் இன் ஃப்ளோயம் அண்டு சைலம் வெசல்ஸ். ஸோ இட் ப்ரெசன்ட் போத் இன் சைலம் அண்டு ஃப்ளோயம். நெக்ஸ்ட்டு ரைஸ் துங்க்ரோ ஸ்பெரிக்கல் வைரஸ் சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ வைரஸ் ஃபவுண்ட் இன் ஒன்லி இன் ஃப்ளோயம் வெசல். ஸோ பாயிண்ட் ஃபைவ்ல வரும், துங்க்ரோ ஸ்பெரிக்கல் வைரஸ் ஒன்லி ப்ரெசன்ட் இன் ஃப்ளோயம் வெசல்ஸ், ஃப்ளோயம் வெசல்ஸில் மட்டும் இருக்கும். ஓகேவா, போத் வைரஸ் ஆர் மல்டிப்ளை இண்டிபெண்டன்ட்லி. ஓகேவா, ஸோ இண்டிபெண்ட்டாக இது என்ன பண்ணும், டிசீஸை ப்ரொடியூஸ் பண்ணும், அட் தி சேம் டைம் இட் வில் மல்டிப்ளை இன் பிளான்ட். ஸோ அப்புறம் எதுக்கு சார் இது ஒன்றா இருக்குது அப்படின்னா, தி ரீசன் இஸ் சிம்டம்ஸ் ஆஃப் ரைஸ் துங்க்ரோ ஒன்லி ப்ரொடியூஸ்டு பை காம்பினேஷன் ஆஃப் தீஸ் டூ வைரஸஸ். சரியா, நமக்கு வந்து இந்த பெசிலிஃபார்ம் வைரஸும் ஸ்பெரிக்கல் வைரஸும் எப்போ இணையுதோ, இணைஞ்சி நமக்கு டிசீஸை ப்ரொடியூஸ் பண்ணுதோ, அப்போ தான் நமக்கு ரைஸ் துங்க்ரோடைய சிம்டம்ஸ், சிவியர் சிம்டம்ஸ் வெளியில் வரும் இல்லையா. இல்லை நமக்கு வந்து ரைஸ் பெசிலிஃபார்ம் வைரஸ் தனியாக இருக்குது, ஸ்பெரிக்கல் வைரஸ் தனியாக இருக்குன்னா சிம்டம்ஸ் அவ்வளோக்கா வராது. ஓகேவா, அதில் நீங்கள் குறிப்பிடத்தகுந்த பாயிண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, துங்க்ரோ பெசிலிஃபார்ம் வைரஸ் ப்ரொடியூஸ் மைல்டு சிம்டம். ஓகேவா, மைல்டாக ஒரு லைட் சிம்டமாக ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேவா, இஃப் ஒன்லி இன்ஃபெக்டட் பை ரைஸ் துங்க்ரோ ஸ்பெரிக்கல் வைரஸ் மீன்ஸ் தேர் இஸ் நோ சிம்டம்ஸ் ஆஃப் துங்க்ரோ. ஓகேவா, துங்க்ரோவுக்கான சிம்டமே இருக்காது, ஸ்பெரிக்கல் வைரஸ் மட்டும் இன்ஃபெக்ட் பண்ணால். ஸோ நமக்கு அந்த ரெண்டு வைரஸும் சேர்ந்து இருக்கிறதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டு ப்ரொடியூஸ் சிவியர் சிம்டம்ஸ் இன் ரைஸ். ஓகேவா, ரைஸ் துங்க்ரோ இன்ஃபெக்டட் பிளான்ட். ஓகேவா, ஸோ நமக்கு சிவியர் சிம்டம் தெரிஞ்சாவே நம்ம என்னன்னு சொல்லிடலாம், ரைஸ் துங்க்ரோவும் பெசிலிஃபார்மும் இணைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிடலாம். ஓகேவா, ஸோ டிரான்ஸ்மிஷன் த்ரூ நெஃபோட்டிடிக்ஸ் வைரசன்ஸ். ஸோ அதிலே நிறையா ஸ்பீசிஸ் இருக்குது, இது எல்லாமே இன்ஃபெக்ட் பண்ணும். ஓகேவா,
So nephrotic virus is most efficient vector. Females are most efficient. So namakku female insects mainly infect the transmit the disease. Alternate host is grasses. Non-persistence virus vector relationship. So persistent, non-persistent nam padichirukom. Persistent means virus have biological relationship with the vector. So it will multiply in vector means that is called as persistent. So there is no multiplication or there is no biological relationship between vector and virus means that is called as non-persistence. So in the in rice tungro there is no biological relationship between vector that is nephrotitis virus and rice tungro virus. Okay, wow. So that is called as non-persistent virus. So this is our infection process. First of all, transplanted அப்போ என்ன பண்ணுன்னா கிரீன் லீஃப் காப்பர் என்ட்ரு ஆகும், உள்ள ஃபீல்டுக்குள்ளே என்ட்ரு ஆகும். சரியா, உள்ளே என்ட்ரு ஆகிட்டு ஃபியூ டேஸில் என்னாகும், உள்ளே என்ட்ரு ஆகும். உள்ளே என்ட்ரு ஆகிட்டு 1 to 3 weeks லேட்டர் இன்ஃபெக்ஷன் ஸ்டார்ட்ஸ். சரியா, இன்ஃபெக்ஷன் ஸ்டார்ட் ஆகும். அதாவது ஏற்கனவே அது வச்சுருந்த அந்த வைரஸ் அல்லது பக்கத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்த வைரஸை எடுத்துகிட்டு வந்து இங்கே இன்ஃபெக்ட் பண்ணிவிடும். 3 to 4 weeks லேட்டர் இன்ஃபெக்ஷன் இன்க்ரீசஸ் ரேப்பிட்லி. சரியா, இன்க்ரீஸ் ஆகும், ரேப்பிடாக இன்ஃபெக்ட் ஆகும். மோர் தென் 4 weeks லேட்டர் இன்ஃபெக்ஷன் இஸ் ஒயிட் ஸ்ப்ரெட். அதாவது வந்து இங்கே புதுசாக இன்ஃபெக்ட் ஆன ஃபீல்டுலேருந்து அடுத்த ஃபீல்டுக்கு, இன்னொரு புது ஃபீல்டுக்கு என்ன பண்ணும், இன்செக்ட்ஸ் எஸ்கேப் ஆகும். ஓகேவா? ஸோ இன்செக்ட் வருது இங்கே, இந்த இடத்துல வந்து டிசீஸ் இன்செக்ட்ஸ் வைரஸ் உள்ளே கொண்டு வருது. இங்கே டிசீஸ் ரெண்டுமே ஒயிட் ஸ்ப்ரெட், அதாவது வந்து சிவியர் ஆகுது. இந்த இடத்துல ஃபோர்த் ஸ்டேஜில் வந்து, தேர்ட் ஸ்டேஜில் வந்து ஒயிட் ஸ்ப்ரெட் ஆஃப் டிசீஸ் ரைஸ் துங்குரோ. ஓகேவா? ஸோ டயக்னோஸ்டிக் டெஸ்ட் ஃபார் ரைஸ் துங்குரோ இஸ் என்ன சொல்கிறோம், அயோடின் டெஸ்ட் சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ இன்ஃபெக்டட் லீவ்ஸ் ப்ரொடியூஸ் தி டார்க் ப்ளூ ஸ்ட்ரீக்ஸ். ஓகேவா? டார்க் ப்ளூ ஸ்ட்ரீக்ஸை ப்ரொடியூஸ் பண்ணிச்சுன்னா அதை நம்ம வந்து இன்ஃபெக்டடு பிளான்ட்னு சொல்லிடலாம். ஸோ அதெல்லாம் வந்து போன கோர்ஸில் நாம் பார்த்தோம். மேனேஜ்மெண்ட், டீப் சம்மர் பிளவிங் அண்ட் பேர்னிங் ஆஃப் ஸ்டபிள்ஸ், க்ரோ ரெசிஸ்டன்ட் வெரைட்டிஸ் லைக் IR50 அண்ட் CO45. ஓகேவா? செட்டப் லைட் ட்ராப்ஸ் டு எலிமினேட் தி கிரீன் லீஃப் காப்பர்ஸ். நர்சரியில் அப்ளை கார்போஃபியூரான் 3G மீன்ஸ் கிரானுவல்ஸ் அட் 3.5 kg பர் 20 cents அட் 10 days ஆஃப்டர் சோயிங். ஓகேவா? ஆர் ஸ்ப்ரே மோனோக்ரோட்டோபாஸ் 36 WSC 40 ml. ஓகேவா? அந்த மாதிரி நிறையா கெமிக்கல்ஸ் இருக்குது பாருங்கள். மெயின் ஃபீல்டில் மோனோக்ரோட்டோபாஸ் 36 WSC 100,000 ml பர் ஹெக்டர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் ரைஸ் ரேகடு ஸ்டண்ட் டிசீஸ். ஓகேவா? இங்கே வந்து நேம் நான் உங்களுக்கு கொடுக்கல, எழுதிக்கோங்க. ரைஸ் ரேகடு ஸ்டண்ட் டிசீஸ். ஸோ பேர்லேயே வந்துருச்சு. ரேகடு மீன்ஸ் இட் வில் ப்ரொடியூஸ் அன்இவன் லீவ்ஸ். ஓகேவா? இங்கே பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா புரியும், இட் வில் ப்ரொடியூஸ் அன்இவன் ஸ்பைரல் லீவ்ஸ். ஓகேவா? சுருண்டு இருக்கும் லீஃபு. அப்புறம் ஆல்சோ இட் வில் ப்ரொடியூஸ் ஈனேசன் மீன்ஸ் நமக்கு தேவையில்லாத இடத்துல லீஃப் ப்ரொடியூஸ் ஆகிறது, ஃப்ரம் வெயின்ஸு, ஃப்ரம் லீஃபுடைய ஏதோ ஒரு பார்ட்லேருந்து ஒரு எக்ஸ்ட்ரா பார்ட். ரேக்டு மீன்ஸ், ரேக்டுனா என்னென்னா அன்இவன் அர்த்தம். ஓகேவா? இட் வில் ப்ரொடியூஸ் அன்இவன் க்ரோத். ஓகேவா? அண்ட் ஆல்சோ ஸ்டண்டட் அப்பியரன்ஸ் ஆஃப் பிளான்ஸ். ஓகேவா? ஸோ இங்கே அதான் கொடுத்துருக்காங்க. ஸோ வெயின்ஸ், ஸ்வெல்லிங்ஸ் டெவலப் ஆன் தி லீஃப் பிளேட் அண்ட் சீட்ஸ். ஸோ அங்கே வந்து வெயின்ஸ் வந்து ஸ்வெல்லிங் ஆகுது. சரியா? தட் இஸ் அன்வான்டட் க்ரோத். ஓகேவா? ஃப்ளவரிங் இஸ் டிலேட் டியூ டு திஸ் ரேக்டு ஸ்டண்ட், இன்கம்ப்ளீட் பேனிக்கல் எமர்ஜென்ஸ் அண்ட் அன்ஃபில்டு கிரெயின்ஸ் தட் இஸ் சாஃபி கிரெயின்ஸ். ஓகே, இட் வில் ப்ரொடியூஸ் சாஃபி கிரெயின்ஸ். ஸோ பேத்தோஜன், இட் வில் ட்ரான்ஸ்மிட் த்ரூ ப்ரௌன் பிளான்ட் ஹாப்பர் BPH-னு சொல்லுவாங்க. ஓகேவா? தி இயர்லி இன்ஸ்டார் நிம்ஸ் ஆஃப் தி இன்செக்ட் ஆர் மோர் எஃபிசியன்ட். தட் இஸ் 5-day-old நிம்ஸ் ஆர் தி மோஸ்ட் எஃபிசியன்ட் ட்ரான்ஸ்மிட்டர். 5-day-old நிம்ஸ், இது வந்து உங்களுக்கு ஒரு பாயிண்ட் ஃபைவ்ல வரும். அதுதான் வந்து டிசீஸை ரொம்ப அதிகமாக எஃபெக்டிவாக டிரான்ஸ்மிட் பண்ணுது. ஓகேவா? தி வைரஸ் இஸ் அக்வயர்டு வித்தின் எ ஃபீடிங் பீரியட் ஆஃப் 24 hours. ஸோ ஒரு 24 மணி நேரம் அதில் ஃபீட் பண்ணால் என்ன பண்ணிவிடும், வைரஸை எடுத்துரும். அதாவது வந்து ஒரு வெக்டார்
ஒரு பிளான்ட்லேருந்து ஒரு இன்ஃபெக்டட் பிளான்ட்லேருந்து வைரஸை அக்வயர் பண்ணுறதுக்கு எடுக்கிறதுக்கு எவ்வளோ நேரம்னா 24 hours. ஸோ வைரஸ் பார்ட்டிகல்ஸ் ஆர் 63 to 65 nanometer இன் டயாமீட்டர் அண்ட் கன்சிஸ்ட் ஆஃப் 5 proteins. ஸோ இதில் வந்து 5 proteins இருக்கும், வேறு என்ன இருக்கும், 63 to 65 nanometerல் வைரஸ் பார்ட்டிகல்ஸ் இருக்கும். ஓகேவா, தேர் மோஸ்ட்லி ஃபவுண்ட் இன் ஃப்ளோயம் அண்டு கால் செல்ஸ். ஓகே, ஃப்ளோயமில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். சரி, அதெல்லாம் நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கணும், எதாவது ஃப்ளோயமில் இருக்கும், எதாவது சைலம் அண்ட் ஃப்ளோயம் ரெண்டுலேயும் இருக்கும் அப்படின்ட்டு. ஜீனம் கன்சிஸ்ட் ஆஃப் 10 double stranded RNA. ஓகேவா, டபுள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ வைரஸ், திஸ் ஒன் இஸ் டபுள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ வைரஸ். ஸோ மொத்தம் ஒரு 4 வைரஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். 4 வைரஸ்க்கும் என்னென்ன நியூக்ளிக் ஆசிட்னு எழுதி வச்சுக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, அட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகேவா, தி வைரஸ் இஸ் சர்க்குலேட்டிவ் அண்ட் ப்ராபகேட்டிவ் இன் தி இன்செக்ட் வெக்டர். ஸோ சர்க்குலேட்டிவ் அண்ட் ப்ராபகேட்டிவ் மீன்ஸ் இட் இஸ் பெர்சிஸ்டன்ட் இன் பர்டிகுலர் வெக்டார். ஸோ இட் வில் மல்டிப்ளை இன் பர்டிகுலர் வெக்டார். ஸோ நாட் ஓன்லி இன் பிளான்ட், இட் ஆல்சோ மல்டிப்ளை இன் வெக்டார். ஸோ வெக்டாருடைய பாடியிலேருந்து நியூட்ரியன்ஸ் எடுத்துகிட்டு இது என்ன பண்ணும், அந்த இன்செக்ட்லேயே வளரும். அட் தி சேம் டைம் இட் வில் ப்ராபகேட் தி ஆஃப் ஸ்ப்ரிங். ஓகே, ஆஃப் ஸ்ப்ரிங்கை ப்ரொடியூஸ் பண்ணவும் இது வந்து தயாராக இருக்கும், இதில் இன்செக்ட் வெக்டாரில். ஸோ திஸ் இஸ் கால்ட் அ சர்க்குலேட்டிவ் அண்ட் ப்ராபகேட்டிவ் வைரஸ். மேனேஜ்மெண்ட், அவாய்டு க்ளோஸ் பிளான்டிங் அண்ட் ப்ரொவைட் 30 centimeter ரோக் ஸ்பேசிங் அட் எவ் ஒரு 3 மீட்டர் இடைவெளியில் நமக்கு 30 centimeter ரோக் ஸ்பேசிங் விடணும். ஓகேவா, தே ஆர் வெரைட்டிஸ், தெர் ஆர் வெரைட்டிஸ் ரிலீஸ்டு பை இரி IRRI விச் கண்டெயின் ஜீன்ஸ் ஆஃப் ஃபார் பிபிகஸ் ரெசிஸ்டன்ஸ் லைக் IR26, IR64, IR36, IR56 அண்ட் IR72. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் ப்ளவிங் அண்ட் ஹேரோவிங் தி field to destroy stubbles right after harvest in order to eradicate other pests. Okay, wow. So apply one of the following control measure. இதில் ஏதோ ஒன்று பண்ணிக்கலாம். இதில் இம்பார்ட்டன் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்போமிடான் 40 SL 1000 ml per hectare அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் ரைஸ் எல்லோ டுவாஃப் டிசீஸ் பேர்லேயே இருக்குது, நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஃபைட்டோப்ளாஸ்மா மெயின்லி ப்ரொடியூஸ் எல்லோஸ் டிசீஸ். எல்லோஸ் டிசீஸ் மீன்ஸ் லீஃப் டிசீஸ், பிளான்ட்டுடைய கலர் வந்து எல்லோ கலரில் மாறிடும் இல்லையா. ஸோ டார்ஃப், இதில் வந்து டார்ஃபும் சேர்ந்துக்குச்சு. அப்போ என்ன ஆகும், ஸ்டண்டட் எல்லோ கலர் பிளான்ஸ் ப்ரொடியூஸ்டு பை இன்ஃபெக்டட் பிளான்ட். ஓகேவா, ஸோ ரைஸ் டார்ஃப், எல்லோ டார்ஃப் காஸ்ட் பை மைக்ரோ பிளாஸ்மா லைக் ஆர்கானிசம் ஆர் ஆல்சோ கால்ட் அஸ் ஃபைட்டோ பிளாஸ்மா. ஓகேவா, தி இன்ஃபெக்டட் பிளான்ஸ் ஆர் ஸ்டண்டட் அண்ட் ஹாவ் எல்லோ இஸ் கிரீன் டு ஒயிட் இஸ் கிரீன் லீவ்ஸ். ஓகேவா, தட் இஸ் எக்ஸசிவ் டில்லரிங். ஸோ டில்லர்ஸ் வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும், பட் வந்து ஸ்டண்டர்ட் க்ரோத்தாக இருக்கும். ஓகேவா, ரூட் க்ரோத் இஸ் ஆல்சோ ரெடியூஸ்டு சிக்னிஃபிகன்ட்லி. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டை பிஃபோர் மெச்சூரிட்டி, தி பிளான்ஸ் இன்ஃபெக்டட் பிளான்ஸ் டை பிஃபோர் மெச்சூரிட்டி. மோஸ்ட் ஆஃப் தி இன்ஃபெக்டட் பிளான்ஸ் டை பிஃபோர் மெச்சூரிட்டி. இஃப் இட் ப்ரொடியூஸ் பேனிக்கல் மீன்ஸ் தேர் இஸ் நோ கிரெயின்ஸ், ஒன்லி இட் ப்ரொடியூஸ் சாஃபி கிரெயின்ஸ் ஆர் தெர் இஸ் நோ மோர் கிரெயின்ஸ். ஓகேவா, அங்கே வந்து கிரெயின்ஸ் இல்லாமல் தான் இருக்கும். ஓகேவா, மோடா ஸ்ப்ரெட் த்ரூ நெஃபோட்டிடிக்ஸ் வைரசன்ஸ் தட் இஸ் கிரீன் லீஃப் காப்பர். ஓகேவா, ஸோ மேனேஜ்மெண்ட், நமக்கு கிரீன் லீஃப் காப்பர் இன்ஃபெக்ட் பண்ணுறதால டிரான்ஸ்மிட் பண்ணுறதால நமக்கு வந்து ரைஸ் துங்குறோக்கு என்ன மெத்தட் அடாப்ட் பண்ணணுமோ அதையே இங்கேயும் நம்ம அடாப்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா, ரைஸ் வெரைட்டிஸ் லைக் IR62, 64 ஆர் ரெசிஸ்டன்ட் டு தி டிசீஸ் ரெசிஸ்டன்ட் வெரைட்டிஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட்டு ரைஸ் கிராசி ஸ்டண்ட் டிசீஸ். கிராசி மீன்ஸ் இட் ப்ரொடியூஸ் தி கிராசி அப்பியரன்ஸ். ஸோ ஆல்ரெடி நமக்கு ரைஸ் கிராஸ் மாதிரி தான் இருக்கும், இது இன்னும் வந்து என்னென்னா அந்த ரைஸோடைய ஸ்டிஃப்னஸ், பிளான்ட்டுடைய லீஃப் பார்த்தீங்கன்னா ஸ்டிஃபாக இருக்கும் ரைஸோட லீஃப், அப்படி இல்லாமல் இட் லுக்ஸ் லைக் கிராஸ். ஸோ கிராஸ் மாதிரி ரொம்ப மெலி ரோசட் அப்பியரன்ஸ், ஷார்ட் நேரோ அண்ட் எல்லோயிஸ் கிரீன் வித் நியூமரஸ் ஸ்மால் ரஸ்டி ஸ்பாட்ஸ் ப்ரொடியூஸ்டு பை இன்ஃபெக்டட் பிளான்ஸ். இன்ஃபெக்டட் பிளான்ஸ் யூஸ்வலி சர்வைவ் அன்டில் மெச்சூரிட்டி பட் ப்ரொடியூஸ் நோ பேனிக்கல்ஸ். ஸோ மெச்சூரிட்டி வரைக்கும் இருக்கும், ஆனால் வந்து பேனிக்கல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணாது. சிம்டம்ஸ் டெவலப்ஸ் 10 to 20 days after infection. ஸோ இன்ஃபெக்டன் அடுத்து 10 to 20 டேஸ்க்கு
அப்புறமா தான் சிம்டம்ஸ் நமக்கு டெவலப் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த எல்லோ டார்ஃப் டிசீஸ்க்கும் கிராசிஸ்டண்ட்டுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து மெச்சூரிட்டி ஸ்டேஜ் வரைக்கும் இருக்காது, இறந்துடும். அதுவே ரைஸ் கிராசிஸ்டண்ட்னு பார்த்தீங்கன்னா மெச்சூரிட்டி ஸ்டேஜ் வரைக்கும் இருக்கும், பட் பேனிக்கல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணாது. அதே மாதிரி இது ரெண்டையும் நம்ம வித்தியாசப்படுத்தி பார்க்கணும்னா எப்படி பண்ணலான்னா, லேப் லெவலில் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்து தான் கண்டுபிடிக்க முடியும். ஆர் த்ரூ மாலிகுலர் டெஸ்ட், மாலிகுலர் டெஸ்ட் பண்ணி பார்த்தா மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். ஸோ பிகாஸ் நம்ம வந்து ஃபைட்டோபிளாஸ்மா ஐசோலேட் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம், ரைஸ் கிராசிஸ்டண்ட்டை மாலிகுலர் லெவலில் தான் கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? ஸோ பேத்தோஜன் வைரஸ் எக்ஸிஸ்ட் இன் வெக்டார் அண்ட் இன் தி ரைஸ் கிராப், ப்ரௌன் பிளான்ட் ஹாப்பர் இஸ் ஆக்டஸ் வெக்டார், நிம்ப் அண்ட் அடல்ட் டிரான்ஸ்மிட் தி டிசீஸ் எஃபெக்டிவ்லி. ஸோ ரைஸை வந்து நீங்கள் இயர் பை இயர் ஒரே இடத்துல நீங்கள் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா, ரேகட் ஸ்டண்ட் வைரஸ் இஸ் ஜெனரலி எண்டமிக் இஃப் வி க்ரோன் தி வைரஸ் இயர் பை இயர். ஓகேவா? ஸோ வந்து நம்ம பொழுதுனிக்கு ரைஸே போட்டிருந்தோம்னா ரேகட் ஸ்டண்ட் வைரஸ் போகவே போகாது, எண்டமிக்காக அது இடத்துல இருக்கும். தி டிசீஸ் மெயின்லி டிரான்ஸ்மிட்டட் த்ரூ மேக்ரோப்டீரஸ் ஃபார்ம் ஆஃப் இன்செக்ட்ஸ். ஸோ மேக்ரோப்டீரஸ் மீன்ஸ் லாங் விங்க்டு அடல்ட்ஸ். ஓகேவா? லாங்க்டு விங்க்டு அடல்ட்ஸ் மெயின்லி ஸ்ப்ரெட் தி டிசீஸ், தென் ஷார்ட் விங்குடு ஃபார்ம்ஸ். ஓகேவா? ஷார்ட் விங் இருக்கிறத விட லாங் விங் இருக்கிற இன்செக்ட்ஸ் அதிகமாக டிசீஸை ஸ்ப்ரெட் பண்ணுது. ஓகேவா? தி ஃபீட் ஆன் தி டிசீஸ்டு பிளான்ட் ஃபார் அட்லீஸ்ட் 30 மினிட்ஸ் டு பிக்கப் தி வைரஸ். ஸோ நமக்கு வந்து டிசீஸை அந்த வைரஸை வந்து பிக்கப் பண்ணுறதுக்கு 30 மினிட்ஸ் என்ன பண்ணணும், இன்செக்ட் இன்ஃபெக்டட் பிளான்ட்டில் உட்காந்து சாப்பிடணும். ஓகேவா? அப்படி சாப்பிட்டா தான் அது என்ன பண்ணும், வைரஸை ஃபீட் பண்ண முடியும். ஓகேவா? ஹையர் இன்ஃபெக்ஷன் இஸ் அட்டைன்ட் ஆஃப்டர் ப்ரொலாங்டு இனாக்குலேஷன் ஃபீடிங் பீரியட்ஸ் ஆஃப் அப் டு 24 ஹவர்ஸ். ஸோ எப்போ வந்து நமக்கு ஹையர் இன்ஃபெக்ஷன் இருக்குன்னா, இந்த இன்ஃபெக்ட் அந்த வைரஸை கேரி பண்ணி எடுத்துகிட்டு போகுது இல்லையா இன்செக்ட், அந்த இன்செக்ட் ஒரு ஹெல்த்தி பிளான்ட்டில் 24 ஹவர்ஸ் ஃபீட் பண்ணணும். ஓகே? ஒரு 24 ஹவர்ஸ் வரைக்கும் அதில் ஃபீட் பண்ணால் தான் என்னாகும், நமக்கு டிசீஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. அவைலபிலிட்டி ஆஃப் தி வெக்டார் என்கரேஜஸ் தி டேமேஜ். ரைஸ் கிராசிஸ்டன்ட் வைரஸ் இஸ் மெம்பர் ஆஃப் டென்னு வைரஸ், டென்னு வைரஸ்னு ஒரு ஃபேமிலி இருக்குது, அதில் இருக்கும். இட் ஹேஸ் ஃபைன் ஃபிலமெண்டஸ் பார்ட்டிகல்ஸ் விச் ஆர் 6 to 8 நானோமீட்டர் இன் டயாமீட்டர். ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி இருக்குது, ஃபிலமெண்டஸ் ஸ்ட்ரக்சராக இருக்கும். ஓகேவா? இந்த ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஓகேவா? ஸோ பார்ட்டிக்கல், இந்த வைரஸ் பார்ட்டிக்கல் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 1 புரோட்டீன் அண்டு 4 சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ. கீழே லாஸ்ட்டில் பாருங்கள், பார்ட்டிகல்ஸ் கண்டெயின்ஸ் 1 புரோட்டீன் அண்டு 4 சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ. ஸோ மோஸ்ட் ஆஃப் தி பிளான்ட் பேத்தோஜெனிக் வைரஸ் ஆர் சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ அப்படின்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா, அதை பார்த்துக்கோங்க. ஸோ மேனேஜ்மெண்ட் மெயின்லி ஸ்ப்ரெட் த்ரூ ப்ரௌன் லீஃப் காப்பர். ஸோ க்ரோ ரெசிஸ்டன்ட் வெரைட்டிஸ் ரிலீஸ்டு பை இரி விச் கண்டெயின் சீன்ஸ் ஃபார் பிபிஹெச் பிபிஹெச் ரெசிஸ்டன்ஸ். சாரி, அப்ளை எனி ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் கண்ட்ரோல் டு தி பிபிஹெச். ஸோ ஃபாஸ்போமிடம், இது எல்லாமே ஒன்று தான், வைரல் டிசீஸ்க்கு எல்லாமே ஒரே மாதிரி மேனேஜ்மெண்ட் தான் வரும், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ மைனர் டிசீசஸ், ஸ்டேக் பர்ன் டிசீஸ் காஸ்டு பை ட்ரைகோகோனிஸ் பெட்விக், லீஃப் ஸ்மட் என்டைலோமா ஒரைசே. ஸோ லீஃப் கன்வெர்டட் இன்டு ஸ்மட் ஸ்போர்ஸ். ஓகேவா? தென் பண்ட் ஆர் கர்னல் ஸ்மட் டில்லேசியா பார்க்லியானன். ஓகே, பார்க்லியானன். ஸோ ஸ்மட் வித்து சம் ஸ்டிங்கிங் ஸ்மட். ஓகே, ஸ்டிங்கிங் ஸ்மல். ஓகேவா? ஒரு ஓடர் ஓடர் இருந்துச்சுன்னா தட் இஸ் கால்ட் அஸ் பண்ட்னு உங்களுக்கு தெரியும். தென் ரைஸ் வார்ஃப் வைரஸ், தட் இஸ் டபுள் ஸ்டாண்டர்ட் வைரஸ். இட் டிரான்ஸ்மிட் தி டிசீஸ் த்ரூ டிரான்ஸோவேரியல் டிரான்ஸ்மிஷன் மெத்தட். ஸோ டிரான்ஸோவேரியல் டிரான்ஸ்மிஷன் மீன்ஸ் தி வைரஸ் தி வெக்டார் டிரான்ஸ்மிட் தி வைரஸ் த்ரூ தியர் ஆஃப் ஸ்பிரிங் ஆர் ப்ராஜனி. ஸோ ஈஸியாக உங்களுக்கு புரியணும்னா, கோழி எடுத்துக்கலாம், கோழிக்கு வந்து வைரஸ் இன்ஃபெக்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோ, ரைஸ் இந்த டார்ஃப் வைரஸ் இன்ஃபெக்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோ, அந்த கோழி போடுற முட்டையில் என்ன இருக்கும், வைரஸை டிரான்ஸ்மிட் பண்ணி விட்ரும். ஸோ அந்த முட்டையிலேருந்து வர்ற குஞ்சு, கோழி குஞ்சு என்ன பண்ணும், வைரஸை டிரான்ஸ்மிட் பண்ணும். ஸோ தட் இஸ் டிரான்ஸ்ஓவரியல் டிரான்ஸ்மிஷன். ஒரு இன்செக்ட் ஒரு வைரஸை வந்து வச்சுருக்குன்னு வச்சுக்கோ, அதோடைய ஆஃப்ஸ்பிரிங்குக்கும் என்ன பண்ணும், அந்த வைரஸை டிரான்ஸ்மிட் பண்ணி விட்ரும். தட் இஸ் டிரான்ஸ்ஓவரியல் டிரான்ஸ்மிஷன். இதெல்லாம் வந்து நம்ம இதில் பார்த்துருக்கோம், ஃபண்டமெண்டல்ஸில் பார்த்துருக்கோம்.
So this is about your bacterial phytoplasmal and viral disease of rice. Last but not least is IDM for rice. So integrated disease management தெரிஞ்சு வச்சிருக்கணும் நீங்க. நர்சரிலேன்னு பார்த்தீங்கன்னா டீப் சம்மர் பிளவிங், க்ரோ ரெசிஸ்டன்ட் வெரைட்டிஸ், டிசீஸ்க்கு என்னென்னு கொடுத்துருக்காங்க. பிளாஸ்டில் பார்த்தீங்கன்னா பொன்மணி, கோ 25, கோ 30, பிஎல்பியில் டிகேஎம் 6, ஐஆர் 20, ஐஆர் 36, ஐஆர் 50, ஐஆர் 54லாம் இருக்குது. ஆர்டிடி ரைஸ் துங்க்ரோ ரெசிஸ்டன்ட் வெரைட்டிஸ் பார்த்தீங்கன்னா ஐஆர் 34, ஐஆர் 36, ஐஆர் 50, கோ 43, பொன்மணி இதெல்லாம் எடுத்துக்கலாம். அவாய்ட் ஹைலி சசப்டபிள் வெரைட்டிஸ், பிளாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இதெல்லாமே சசப்டபிள் வெரைட்டி, இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ செலக்ட் சீட்ஸ் ஃப்ரம் டிசீஸ் ஃப்ரீ ஏரியா, சீட் ட்ரீட்மெண்ட் வித் கார்பன் டசிம் ஆர் கார்பாக்சின், அவாய்ட் லொக்கேஷன் ஆஃப் நர்சரி நியர் லேம்ப் போஸ்ட். ஸோ லேம்ப் போஸ்ட் பக்கத்தில் வந்து நர்சரி இருந்துச்சுன்னா என்னாகும், லேம்ப் போஸ்ட்டுக்கு என்னாகும், இன்செக்ட் அட்ராக்ட் ஆகும். இன்செக்ட் அட்ராக்ட் ஆச்சுன்னா பக்கத்தில் இருக்க ஹோஸ்ட்டை இன்ஃபெக்ட் பண்ணும். ஓகேவா? ஸ்ப்ரே தி ஃபாலோயிங் கெமிக்கல்ஸ் இன் 8 சென்ட் நர்சரி இஃப் நீடெட். கார்பன் டசிம் 10 கிராம் ஆர் எடிஃபன் போஸ்ட் 20 ml ஸ்ப்ரே பண்ணலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மெயின் ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பிளான்ட் ஒன்லி டிசீஸ் ஃப்ரீ சீட்லிங்ஸ், கிளிப்பிங் ஆஃப் சீட்லிங்ஸ் வைல் டிரான்ஸ்பிளான்டிங், அவாய்டு கிளிப்பிங் ஆஃப் சீட்லிங்ஸ் வைல் டிரான்ஸ்பிளான்டிங். ஸோ இங்கே அவாய்டுங்கிற வேர்டு மறைஞ்சிருச்சு. எதுக்காக அவாய்ட் பண்ணோம்னா டு எலிமினேட் தி பேக்டீரியல் லீஃப் டிசீஸ், பேக்டீரியல் லீஃப் பிளைட். ஓகேவா? சீட்லிங் டிப் வித் சூடோமோனாஸ் ஃப்ளோரசன்ஸ் 1 kg பர் ஏக்கர். ஸோ ஒரு ஏக்கருக்கு 1 kgனா 1 hectareக்கு 2.5 kg அப்ளை பண்ணலாம். ஓகேவா? அவாய்ட் எக்ஸஸ் நைட்ரஜன், இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்ளை 60 kg ஆஃப் நீம் கேக் பர் ஏக்கர். ஸோ இங்கே எல்லாமே ஏக்கர் கொடுத்துருக்காங்க. பர் ஹெக்டருக்கு போகும்போது 150 kg ஆஃப் நீம் கேக் பர் ஹெக்டர். ஓகேவா? டு ரெக்டிஃபை தி சீட் பிளைட் டிசீஸ். ஓகேவா? சீட் பிளைட் மெயின்லி டிரான்ஸ்மிட் த்ரூ சாயில், தட் இஸ் இரிகேஷன் வாட்டரில். ஓகே, இரிகேஷன் வாட்டர் அண்ட் சாயிலில் இருக்கும். ஸோ அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு நம்ம 60 kg ஆஃப் நீம் கேக் பர் ஏக்கர் அப்ளை பண்ணலாம். ஓகேவா? அவாய்ட் ஃப்ளட்டிங் ஆஃப் ஃபீல்டு டு எலிமினேட் தி பேக்டீரியல் லீஃப் பிளைட் டிசீஸ். ஸோ நீட் பேஸ்டு ஃபோலியார் ஸ்ப்ரேஸ். நமக்கு வந்து டிசீஸ் வந்து இப்போ வரைக்கும் சொன்னது எல்லாமே வந்து ப்ரிவெண்ட் மெஷர்ஸ், இது வரைக்கும் சொன்னது எல்லாமே ப்ரிவெண்ட் மெஷர்ஸ், இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக எடுத்து தான் ஆகணும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீட் பேஸ்டு, ஒருவேளை டிசீஸ் வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளாஸ்டுக்கு எடிஃபன் ஃபோர்ஸ் 200 ml பர் ஏக்கர், சரியா? பர் ஏக்கருக்கு வந்து 200 ml, பர் ஹெக்டர்னா 500 ml, சரியா? ப்ரௌன் ஸ்பாட் எடிஃபன் ஃபோர்ஸ் ஸ்ப்ரே எடிஃபன் ஃபோர்ஸ் 200 ml பர் ஏக்கர். சீட் பிளேட்டுக்கு நீம் ஆயில் 3%, ஓகேவா, ஸ்ப்ரே பண்ணலாம். சீத் ராட்டுக்கு நீம் சீடு கர்னல் எக்ஸ்ட்ராக்ட் 3% ஸ்ப்ரே பண்ணலாம். கிரெயின் டிஸ்கலரேஷனுக்கு அதே மாதிரி கம்பைன்டு ஃபஞ்சிசைட்ஸ். ஸோ அது காம்ப்ளெக்ஸ் டிசீஸ் இல்லையா, அதனால் நம்ம கொடுக்குறதும் கம்பைன்டு ஃபஞ்சிசைட்ஸாக கொடுக்கணும். ஓகேவா? பிஎல்பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரே நீம் ஆயில் 3%, என்எஸ்கே 5%, ஆர் ஃப்ரெஷ் கவுடங் எக்ஸ்ட்ராக்ட் 20% வித் ஃபோர்த் நைட்லி இன்டர்வல். ஓகேவா? ஸ்ப்ரே வித் ஃபோர்த் நைட்லி இன்டர்வல். ஓகேவா? ஆர் கெமிக்கல் கண்ட்ரோல்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெப்டோமைசின் சல்ஃபேட் ப்ளஸ் டெட்ராசிக்ளைன் காம்பினேஷன் 120 கிராம் ப்ளஸ் காப்ராக்சிக்ளோரைட் 500 கிராம் பர் ஏக்கர். ஸோ இங்கே கொடுத்தது எல்லாமே ஏக்கர் கொடுத்துருக்காங்க. ஐடிஎம்ல கொடுத்துருக்கிறது எல்லாமே உங்களுக்கு ஏக்கரில் கொடுத்துருக்காங்க. நாம லெசனில் பார்த்தது எல்லாமே ஹெக்டர் கொடுத்துருக்கோம், அதனால் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காத, அந்த ஏக்கர் அண்ட் ஹெக்டரை நல்லா கவனி. ஓகேவா? ஆர்டிடி ரைஸ் துங்குரோ வைரஸ்க்கு வந்து மோனோக்ராட்டாபஸ் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ப்ளீஸ் ரீட் கேர்ஃபுல்லி அண்ட் ஆஸ்க் க்வெஸ்சன்ஸ் இன் அவர் இன்ட்ராக்ஷன் கிளாஸ். தேங்க்யூ.